சுவையுடைய குரல் தமிழ்நாட்டோட பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. 12க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மரணத்தின் தீரா துயரிலே இருந்து கேட்கிறோம், நீட் தேர்வை எப்பொழுது கைவிடுவீர்கள்? தமிழ்மொழி மூத்ததா சமஸ்கிருத மூத்ததா என்ற கேள்வியை எழுத்துப்பூர்வமாக அறிவியல் கண்டுபிடிப்பில் இருந்து நாங்கள் இங்கே கேட்க விரும்புகிறோம். ஐஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வலியுறுத்தி சு வெங்கடேசன் எழுப்பிய கேள்விகள் சமூக நீதிக்கான குரல்களை மெம்மேலும் வலுப்படுத்திச்சு. அஞ்சல் ரயில்வே துறைகளில் தமிழில் படித்த மாணவர்களோட வேலைவாய்ப்புக்கு அநீதி இழைக்கப்பட்ட போதெல்லாம் சு வெங்கடேசன் தலையிட்டு இடைவிடாமல் போராடினார். மதுரையோட ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை காப்பாற்ற பலகட்ட போராட்டங்களுக்கும் உதவியாக நின்னார். மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச அந்தஸ்து கொடுக்க மறுத்தது, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்தை தொடங்காமல் இருந்ததுன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் விட்டு கொடுக்காமல் போராடினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி கூட மறுக்கப்பட்ட கொரோனா காலத்தில் சுவேவும் அவருக்கு பின்னணியாக இருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியும் தன்னார்வலர்களும் சேர்ந்து களத்தில் இறங்கினாங்க. அதில் ஒரு அருமையான சாதனை தான் அன்னவாசல். கொரோனா காலத்தில் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த குழந்தைகளுக்காக சிறப்பு போட்டி ஒன்று நடத்தினார் சுவே. கொரோனா கால இழப்புகளால் முடிந்து போன தொழில்களுக்காக சிறப்பு கடன் முகாமும் நடத்தப்பட்டுச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு செயல் திறமைங்கிறது கூட்டாக செயல்படுவதும் மக்களோட குரலாக ஒழிப்பதும் தான். சு வெங்கடேசன்கிற அந்த தனிநபருக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்லை, சுயநலம் இல்லாத தோழர்களும் மக்களோட நம்பிக்கையும் தான்.